ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இணைய பொழுதாக அமைய உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தென்மொழி. வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கால் கப் சர்க்கரை பொடி பண்ண சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. இப்போது இது நல்லா பிசையணும். கோதுமை மாவு, சர்க்கரை தூள், நெய் சேர்ந்து நல்லா வரணும். நல்லா பிசைங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா இலகி வர ஆரம்பிக்கும், அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு தேவைப்பட்ட மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் பிறகு சப்பாத்தி திரட்ட கல் எடுத்துக்கலாம். அது மேலே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை பாதியாக பிரித்து நல்லா ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க, தின்னாகவும் பண்ணாதீங்க. போதும் இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டுற இல்லை அப்படின்னா நீங்கள் மெடிசன் மெஷர்மெண்ட் கப் இருக்கணும் தெரியுங்களா, அதை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை பொறிச்சு எடுக்கிறது தான் வேலை. வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, தீஞ்சிரும். பாருங்கள், லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. ஒரு 5 to 6 நிமிஷம் ஆகும் நல்லாவே பொரிஞ்சு வரத்துக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கோதுமை பிஸ்கெட் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.